ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன மாதிரியான ஒரு பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஹ்ரைன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு புதுசாக கட்டியிருக்காங்க. ஸோ அந்த ஏர்போர்ட்டை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் சில இருக்கக்கூடிய ஒரு சில ஃபெசிலிட்டிஸை பற்றி தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ஏர்போர்ட் கட்டியிருக்காங்க பஹ்ரைன் நியூ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அதோடய எலிகன்ஸும் சரி, இன்டீரியர்ஸும் சரி, சும்மா எக்ஸலண்ட்டாக இருக்குது. அந்த கலரே பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த ஆர்கிடெக்சருக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட் தான் அடிக்கணும். இங்கே எல்லா விதமான ஃப்ளைட்ஸும் வருது. ஹேர் எமிரேட்டஸ், கல்ஃப் ஏர், ஆல் கைண்ட் ஆஃப் ஃப்ளைட்ஸ் ட்ராஃபிக் வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஏரியல் வியூவில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த பஹ்ரைன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பஹ்ரைன் அப்படின்னாவே பியூட்டிஃபுல் பஹ்ரைன் அப்படின்னு சொல்லலாம் அரவுண்ட் த வேர்ல்டு. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா, நான் வந்து கார் பார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த கார் பார்க்கிலேருந்து அழகாக கார் பார்க்கிங் மிஷினை பே பண்ணிவிட்டு எப்படி நான் ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்தேன்ற ஒரு பதிவு தான். நிறைய பேருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தெரியறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு எஜுகேட்டிவ் இன்ஃபர்மேஷனான ஒரு பதிவை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ நான் எப்படி ஏர்போர்ட்லேருந்து பே பண்ணிவிட்டு அழகாக எஸ்கேப் ஆகி ரோட்டுக்கு வந்தேன்றது தான் இந்த பதிவு. வாங்க பார்க்கலாம். டாக்டர் மதன் டாக்கீஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பஹ்ரைன் ஏர்போர்ட்ல இருக்கோம். பஹ்ரைன் ஏர்போர்ட்ல பார்த்தீங்கன்னா புது புது சிஸ்டம், இது ஒரு நியூ ஏர்போர்ட் ஆக்சுவலா. அந்த மாதிரி சிஸ்டம் கொண்டாந்துருக்காங்க. கார் பார்க் பண்ணா பாருங்க, காயின் ஒன்று தராங்க. அந்த காயினை வந்து நம்ம உள்ள போட்டா நம்ம எவ்வளவு பணம் கொடுக்குறோமோ மீதி சில்லறையாவோ இல்லை நோட்டாவோ வெளியில வருது. அந்த மாதிரி ஒரு மிஷின் இது, பே பார்க்கிங் ஹியர். ஸோ பஹ்ரைன் அண்ட் சவுதி, பஹ்ரைன் தினார் அண்ட் சவுதி ரியால் ரெண்டுமே வந்து அக்செப்ட் பண்றாங்க. ஸோ பாருங்க, 1 மினிட்டுக்கு எவ்வளவு, 2 ஹவர்ஸ்க்கு எவ்வளவு. ஸோ அவர்லி பேசிஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மிஷினு. மாஸ்டர் கார்டும் அக்செப்ட் பண்ணுது. விசா கார்டு, மாஸ்டர் கார்டு மூலியமும் நம்ம வந்து பே பண்ணலாம். ஸோ ரிசிப்ட், லாஸ்ட் டோக்கன், கரெக்ஷன், எவ்ரி திங், எல்லா ஃபெசிலிட்டிஸும் இதில் இருக்கு. இதை பற்றின ஒரு பதிவு தான். இது வந்து பஹ்ரைன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ல இருக்கு. வாங்க, எப்படி உள்ளே போட்டுட்டு போறேன்னு பார்க்கலாம். ஓகே, இல்லை எடுத்தாச்சு. திஸ் இஸ் த காயின். ஓகே, இந்த காயின் தான் உள்ளே போட போகிறோம். சரி, நான் முன்னாடியே நான் நோட் எடுத்து வச்சுக்கிறேன் நான் எவ்வளோ போட போகிறேன்னு சொல்லிட்டு. இதுதான் பஹ்ரைனோட தினார். ஸோ 1 தினார் நான் வந்து உள்ளே போடுறேன், எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, திஸ் இஸ் த காயின், எல்லோ காயின். ஸோ இதுதான் காயின் போடுற இடம். இன்சர்ட் யுவர் காயின் டோக்கன். ஸோ டோக்கன் போட்டாச்சு. ஸோ போட்டோன்னா பார்த்தீங்கன்னா பே ஹியர்ன்னு இருக்கும். நம்ம கார்டு மூலியமாகவும் பே பண்ணிக்கலாம். இன்சர்ட் டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு, பே ஹியர், இது மூலியமாக பே பண்ணலாம். ஸோ நான் இது மூலியம் நான் பே பண்ண போகிறேன் இப்போ நான். ஸோ என்னோட மணியை நான் உள்ளே விட்றேன் இப்போது. ஸோ இட்ஸ் டேக்கன் ஆல்ரெடி. பிஹெச்டி 1 கேட்குது. ஸோ 2 தினார் நினைக்கிறேன் பே பண்ணுறதுக்கு. 2 தினார். ஓகே, ஐ வில் கிவ் 1 மோர் வீடியோ அஸ் வெல். ஸோ 2 BD, அதோட டைம் பாருங்க. ஸோ இப்போ இது 00 வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. பார்க்கிங் இன்ஃபர்மேஷன், என்ட்ரி டைம் அண்ட் பே டைம் எல்லாமே வந்துருச்சு. டியூரேஷன் 0 டேஸ். அதுக்கப்புறம் ஸோ டோக்கன் உள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பே பண்ணிட்டோம். ப்ளீஸ் இன்சர்ட் டோக்கன் அப்படின்னு வருது. ப்ளீ ஃபார் த நெக்ஸ்ட் கஸ்டமர். ஸோ ஹவ் பேட் ஃபார் மை கார். டோக்கனை நம்ம எங்கே வாங்கணுமோ அதே இடத்துல திரும்ப போட்டால் தான் காருக்கு வந்து வழிவிடும் போல இருக்கு. அந்த மாதிரி. ஸோ திஸ் டோக்கன் ஹேஸ் பீன் பெய்ட். என்ன வந்து நாம் இங்கே போட்டுட்டு எக்ஸிட் ஆக போகிறோம். ஸோ இதுதான் இந்த காயின் பாக்ஸ். ஸோ இதுதான் இந்த காயின் பாக்ஸு பாருங்கள், போட்ட சொல்லுது. போட்டால் தான் அங்கே முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கேட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நான் இப்போ காயினை வந்து உள்ளே வந்து நான் போட போகிறேன் பாருங்கள். ஸோ காயின் உள்ளே போட்டாச்சு, கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ வி கேன் கோ எக்ஸிட். ஸோ இப்போ நாங்கள் வந்து மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். இதுதான் இந்த மிஷினு, ஒரு சூப்பரான ஒரு மிஷின் பார்த்துக்கோங்க. ஸோ ஏடிஎம் மாதிரி இது வந்து, பே பார்க்கிங் மிஷின். ஓகே, ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஃபெசிலிட்டி. நம்ம இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கூடிய சீக்கிரம் வரணும்னு இறைவனை பார்த்துக்கிறோம். ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.